Sorry guys, copyright problem. So welcome back to channel. So you putting a path my video, unga photo langa pudichinga photo vachi easy and the video we create panilam. Naan Nesipathum. So skip panama paranga and the video ungalku pudichichinaaka marakama like thatti vittu unga friends ku share pannunga. So and the video eppadi create panu quick ah one shot and sweet ah paathalam vaanga. என் நெஞ்சில் குடியிருக்கும் ஓகே கேஸ் இந்த வீடியோ எடிட் பண்ண நம்மளுக்கு ஐட் மோஷன் ஆப் வேணும் ஸோ உங்ககிட்ட இருக்கிற ஐட் மோஷன் ஆப் வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணிவிட்டு நான் கொடுத்த ப்ரீசெட் எக்ஸல் ஃபைல் ஏதோ ஒன்று நீங்கள் இம்போர்ட் பண்ணி ஓப்பன் பண்ணிங்கனாக்கா ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும் ஸோ இதில் எப்படி எடுப்பதும் குயிக்காகவும் சாட்டன் ஸ்வீட்டாகவும் சொல்லிடுறேன் நீங்கள் ஸ்கிப் பண்ணால் மட்டும் பாருங்கள் இப்போ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பிக்கு கன்வெர்ட் பண்ணிடலாம் ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பேக் போயிட்டு ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ப்ளஸ் ஐகனும் கொடுத்து 1:1 ஒரு ப்ராஜெக்ட்டை நீங்கள் ஓப்பன் பண்ணி எடுத்துக்கோங்க நெக்ஸ்ட்டு ப்ளஸ் ஐ கொடுத்து மீடியா கொடுத்து ஸோ ஒரு 4 பிக்கை மட்டும் பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் அந்த பிக்கர் செலக்ட் பண்ணிட்டு மேலே திரும்பி பண்ண கொடுத்து ஃபுல் கம்ப்ரஸரை கொடுத்து மோட்ஸில் போயிட்டு லைட்டாக நீங்கள் வந்து பார்த்தா மூவ் பண்ணி அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க நெக்ஸ்ட் எஸ்ஓ பட்டனை கிளிக் பண்ணிட்டு கிரே ஃப்ரம் ஆஸ் பிஎன்ஜின்னு கொடுத்து பெஸ்ட் பண்ணிங்கன்னா அந்த பிக் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சைஸில் கன்வெர்ட் ஆகிரும் இதை நீங்கள் சேவ் பண்ணிவிட்டு இதே சேம் மெத்தடில் மீது இருக்கிற பிக் எல்லாமே நீங்கள் 1 மந்தாக கன்வெர்ட் பண்ணி எடுத்துக்கோங்க நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே நீங்கள் பேக் போயிட்டு மறுபடியும் ப்ளஸ்ஸையும் கொடுத்து நேனேஜில் ப்ராஜெக்ட் ஓப்பன் பண்ணிவிட்டு ப்ளஸ்ஸையும் கொடுத்து மீடியா கொடுத்து ஸோ இப்போ மீதி இருக்கிற பிக் எல்லாமே இந்த நேனேஜஸில் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கன்வெர்ட் பண்ணோம் ஜஸ்ட் செலக்ட் பண்ணிவிட்டு மேலே கார்னரில் கொடுத்துக்கோங்க ஜஸ்ட்டு அந்த இமேஜை கிளிக் பண்ணிவிட்டு மேலே திரும்பி பண்ண கொடுத்து ஃபுல் கம்ப்ரஸரை கொடுத்து மனசில் போய் லைட்டாக அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு அசு பண்ணி கிளிக் பண்ணிட்டு ரெஃபரம் ஸ்பென்ஜன் கொடுத்து எஃபர்ட் பண்ணிங்கனாக்க இந்த பிக்கு நானிசஸில் கன்வெர்ட் ஆகிரும் இதை சேவ் பண்ணிவிட்டு மீது இருக்கிற பிக் எல்லாமே நீங்கள் கன்வெர்ட் பண்ணி எடுத்துக்கோங்க நெக்ஸ்ட் அப்படியே நீங்கள் பேக் வந்துட்டு நான் கொடுத்த அப்ரிஷியட் எக்ஸல் ஃபைலே ஓப்பன் பண்ணிக்கோங்க ஸோ ஓப்பன் பண்ணி கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குரூப் இருக்கும் ஜஸ்ட் வந்து பார்த்தீங்க கிளிக் பண்ணிவிட்டு எடு குரூப் வைக்கோங்க இப்போ இந்த எல்லோ கலர் லேயர் இருக்கா ஜஸ்ட்டு அதுக்கு பதிலாக ஜஸ்ட் கிளிக் பண்ணிவிட்டு கலர்ஃபில்லுக்கும் ஸ்டாரை கொடுத்து இப்போ நீங்கள் 1:1 கன்வெர்ட் பண்ணிங்களா ஜஸ்ட்டு அந்த பிக்கை நீங்கள் இங்கே செலக்ட் பண்ணிக்கோங்க ஜஸ்ட்டு ப்ளஸ் ஐன்னு கொடுத்துனா அது வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஆகிடும் நெக்ஸ்ட் அப்படியே நீங்கள் பேக் போய்க்கோங்க நெக்ஸ்ட் செகண்ட் குரூப் 2 இருக்கா ஜஸ்ட்டு கிளிக் பண்ணிட்டு குரூப் போயிட்டு சேம் அதே மெத்தடில் இந்த இடத்துல இன்னொரு பிக்கை நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஆட் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு மறுபடியும் பேக் போயிட்டு இதே மாதிரி ஒரு 4 லேயருக்கும் 4 லேயருக்குமே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பிக் ஆட் பண்ணிக்கோங்க ஸோ ஆட் பண்ணினா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு எரர் மாதிரி வந்துச்சுன்னா சில டைம் வரும் ஜஸ்ட்டு அந்த குரூப்பை வந்து பார்த்தீங்கன்னா கிளிக் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஜாஸ்தியாக இருந்துச்சுன்னா கட் பண்ணிக்கோங்க ஸோ கம்மியாக இருந்துச்சுனாக்கா இந்த மாதிரி நார்மலாக நீங்கள் எக்ஸ்ட் பண்ணிக்கோங்க ஓகேவா நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா மேலே குரூப் இருக்கும் ஜஸ்ட்டு அந்த குரூப்பை நீங்கள் கிளிக் பண்ணிட்டு எடு குரூப் போயிட்டு ஸோ இந்த இடத்துல நான் கொடுத்துருக்க பிக்கை நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா டிலீட் பண்ணிவிட்டு நீங்கள் ஆட் பண்ணுறீங்களா ஜஸ்ட் அந்த பிக்கை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க ஜஸ்ட் நீங்கள் ஆட் பண்ண பின்னாடி அப்படியே நீங்கள் பேக் வந்துக்கோங்க பேக் வந்தீங்கன்னா அது வந்து பார்த்தீங்கன்னா ஆட் ஆகிட்டே இருக்கும் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பிக்கு நார்மலாக ஆட் பண்ணுறது அதுக்கு முன்னாடி சில லேயரில் வந்து பார்த்தீங்கன்னா எஃபெக்ட் இருக்காது அதை நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம் ஜஸ்ட் அது எப்படின்னா ஃபஸ்ட்டு க்ரீன் கலர் லேயருக்கு வந்துட்டு ஜஸ்ட் இதில் இருக்கிற எஃபெக்ட்டையும் நீங்கள் அப்படியே காவி பண்ணிவிட்டு அடுத்தடுத்த லைட் க்ரீன் எங்கே இருக்கோ ஸோ அந்த இடத்துல எல்லாத்துலேயுமே இந்த எஃபெக்ட் அப்படியே நீங்கள் பேஸ்ட் பண்ணால் மட்டும் போதும் ஸோ பேஸ்ட் பண்ணிட்டீங்களா அவ்வளோதான் இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஜஸ்ட்டு ஃபஸ்ட்டு லேயருக்கு வந்துருங்க இப்போ அந்த லேயரை கிளிக் பண்ணிவிட்டு அந்த கலைஃபில் குத்து ஸ்டாரை கொடுத்து இப்போ நீங்கள் 9 இன்சஸில் கன்வெர்ட் பண்ணிங்களா ஜஸ்ட்டு அந்த பிக்கை நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு ப்ளஸ் ஏன்னு கொடுத்தீங்கன்னா கரெக்டாக அந்த எஃபெக்ட் தகுந்த மாதிரி ஆட் ஆயிரும் ஸோ இதே சேம் மெத்தடில் நீங்கள் 1 மந்தாக ஒரு பிக்காக நீங்கள் ஆட் பண்ண வேண்டியதான் ஸோ வேறு எதுவும் நீங்கள் சேஞ்ச் பண்ணுற மாதிரி இல்லை ஸோ இதில் யூஸ் பண்ணியிருக்கிற பிக் எல்லாமே நான் வந்து பார்த்தீங்கன்னா மெட்டில் கொடுக்குறேன் வேணுன்றங்க டவுன் பண்ணிக்கோங்க ஸோ ஓகேவா ஸோ 1 மந்தாக நான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஆட் பண்ணிக்கிறேன் ஸோ நான் லாஸ்ட் வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா பிக் ஆட் பண்ணிட்டேன் இப்போ நீங்கள் என்ன பண்ணால் ஃபஸ்ட்டு அப்படியே நீங்கள் மூவ் பண்ணிவிட்டு ப்ளஸ்ஸையும் கொடுத்து மீடியா கொடுத்து ஒரு டெம்ப்ளேட்டோடய நான் வந்து பார்த்தீங்கன்னா மெட்டில் கொடுத்துருவேன் ஜஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும் ஜஸ்ட்டாக இந்த வீடியோ செலக்ட் பண்ணிட்டு சவுண்டை கம்மி பண்ணி விட்டுக்கலாம் ஸோ இதை அப்படியே நீங்கள் லாங் ப்ரெஸ் பண்ணி இந்த 4 லேயருக்குமே கீழே வந்து பார்த்தீங்கன்னா கொண்டு வந்துக்கோங்க இப்போ ஜஸ்ட்டு அந்த வீடியோவே நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு எஃபெக்ட்குள்ளே போயிட்டு ஆட் எஃபெக்டில் மேலே குரோமாக்கே இருக்கும் ஜஸ்ட்டை கிளிக் பண்ணிவிட்டு சாண்ட செட்டிங் கொடுத்துக்கோங்க இப்போ அந்த கலர் ஆப்ஷனை வந்து பார்த்தீங்கனாக்கா நீங்கள் பிளாக்கை செலக்ட் பண்ணிக்கோங்க ஸோ அவ்வளோ நெக்ஸ்ட்டு த்ரெஷ் ஹோல்டை மட்டும் லைட்டாக நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு மறுபடியும் ஆட் எஃபெக்ட்டு போயிட்டு மறுபடியும் கலர் அண்ட் லைட்டில் பிரைட்னஸ் கான்ஸ்டன்ட் மேலே இருக்கும் ஜஸ்ட்டாக கிளிக் பண்ணிவிட்டு சாண்ட் செட்டிங்கும் கொடுத்துக்கோங்க ஜஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா கிளிக் பண்ணிவிட்டு பிரைட்னஸ்ஸை ஃபுல்லாக நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணி விட்டீங்கன்னா அது வந்து பார்த்தீங்கன்னா ஒயிட் கலர் ஆயிரும் ஸோ நீங்கள் கம்மி பண்ணிங்கன்னா பிளாக் கலர் ஆகும் ஸோ ரெண்டுத்தில் உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அதை வச்சுக்கோங்க எனக்கு ஒயிட்டே இருக்கட்டும்
நெக்ஸ்ட்டு இதை நீங்கள் அப்படியே நீங்கள் மூவ் பண்ணிங்கன்னா இது வந்து பண்ண பாதி அளவுக்கு தான் இருக்கும். ஜஸ்ட்டு அது வந்து பண்ண எஸ்டேட் பண்ணலாம். ஜஸ்ட்டு அந்த வீடியோ நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு பாஸ்ட் கொடுத்து காப்பிலேயே கொடுத்து ஸோ அது எந்த இடத்துல முடியுதோ அந்த வீடியோ ஸோ அந்த இடத்துல வந்து பண்ண பேஸ் பண்ணிவிட்டு லாங் ப்ரெஸ் பண்ணி இந்த நாலு எதுக்குமே கீழே கொண்டு வந்துருங்க. இப்போ இந்த வீடியோ கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருந்துச்சுனாக்கா நீங்கள் இந்த மாதிரி கட் பண்ணி விட்டுக்கோங்க. ஸோ அவ்வளோ இப்போ நீங்கள் பொருள் பார்த்த மாதிரி வீடியோ கிரியேட் பண்ணியாச்சா? நெக்ஸ்ட்டு மேலே செட்டிங் இதை கிளிக் பண்ணிவிட்டு இந்த ஃப்ரேம் ரேட்டே நீங்கள் 60 வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு எஸ்ட் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு டேரெக்டாக நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம். ஸோ அவ்வளோதாங்க இந்த வீடியோ. இந்த வீடியோவில் ஏதாவது டவுட் இருந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அந்த மாதிரி வீடியோஸ் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கணுன்னாக்கா சப்ஸ்கிரைப் பண்ணாமல் மறக்காமல் பண்ணிவிட்டு கூடவே பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ்.